கலாச்சார குழு அப்போ ஏற்கனவே இங்கே இருந்தது. யோகராசா அவர் ப்ளே பண்ணியிருந்தார். வாசுகி தான் கலாச்சார குழு கோஆர்டினேட்டராக இருந்தாங்க. அப்போது ஜெயந்தி நின்றா, ஜெயந்தியுடைய நிறைய வழக்குகள் அதெல்லாம் அதில் இருந்த ஒரு ஆள் தான் ஜீவா. 18 பேர் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ரூம் நம்பரை சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அந்த ரூம்களில் பார்த்தாக்கள். இவங்கெல்லாம் தனியாலாம் ரூமில் படுக்கலாம் பயந்து சில சேர்ந்தெல்லாம் படுக்கிறதெல்லாம் இருந்தது. க்ளீனாகவும் இல்லை இருக்காது. அதாவது க்ளீன் பண்ண முயற்சி செஞ்சு க்ளீன் ஆகாத சுவர்கள் அறைகள் அந்த மாதிரி ஒவ்வொரு சில ரூமுக்கெல்லாம் பிள்ளைகள் கதை சொல்லும். எனக்கு ரொம்ப அதில் மனசில் நிற்கிறது வந்து அப்போ தான் நாங்கள் அந்த மட்டு நகர் கண்ணகிகளோட குளிர்த்தி எடுத்தது. குளிர்த்திங்கிறது இங்கே இருக்கிற கண்ணகி கோயிலில் மதுரையை எரிச்சுட்டு கணவனை இழந்த கண்ணகி இங்கே வந்ததாகவும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அவளுக்கு எண்ணெய் கொடுத்து வெண்ணெய் கொடுத்து பால் கொடுத்து மோர் கொடுத்து எப்படி அமர்த்தினாங்கன்ட்டு இங்கே இருக்க கண்ணகி கோயிலில் இன்றைக்கும் இருக்கிற சடங்கு தான். நம்ம அந்த லாஸ்ட்டாக பாடின கொதிநிலம் தணிக்கலாம் வந்து அதுலேருந்து வந்த லைன்ஸ். Ready? Ready? One.
like a hobby or just something like that. Mm-hmm.
பத்தி மத்தவங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம், உங்களுக்குள்ள ஒரு தனி திறன் ஏதாவது, ஸ்கில் ஏதாவது இருக்குமோ, டேலண்ட் ஏதாவது, இல்ல நீங்க ஏதாவது கலெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஹாபிட் இருக்கும், ஸ்டாம்ப் காயின் அந்த மாதிரி ஏதாவது, சில சிற்பி கல் எது என்ன. என்ன மாதிரி இருக்குமோண்டு யோசிச்சு கொண்டு தான் வந்த நாங்கள் வரும்போது உண்மையிலேயே நிறைய சந்தோஷமாக இருக்குது. நிறைய கற்றுக்கொண்டோம் இங்கே இருந்து. பொன்னி அந்த அறிமுகம் ஒன்று செய்திருந்தவா, அந்த அறிமுகம் வித்தியாசம். நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்லேயும் அப்படி ஒரு அறிமுகம் செய்யலை. ஒன்று என்னென்றா, அந்த எல்லாரையும் நாங்கள் நினைவில் வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இசையுடன் கூடிய ஒரு அறிமுகம், அது மிகவும் பிடிச்சிருந்தது. ஒரு விடயம், மண்ணை எடுத்து இந்த ஒட்டைக்குள்ளால் போட்ட நாங்கள், அது எங்களோட நாங்கள் நிறைய அந்த மண்ணை வச்சு நிறைய சம்பிரதாயங்கள் பண்ணுறாங்க. அந்த மண் ஒரு மனிதன்ற இறுதி கிரியைக்கு அந்த மண்ணை நாங்கள் போட்டு, ஆக்கள் எல்லாரும் போய் போய் ஒரு ஒரு பிடி மண் போடுவோம். அது எங்களோட வடப்பகுதியில் வழக்கமாக இருந்த ஒரு நிகழ்வு. அது எனக்கு அழுக வந்துடுது அந்த நிகழ்வு. அதை அப்படி நாங்கள் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்தோம். பிரித்தியோட இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு நாங்கள் அப்படி இல்லை, நிறைய அவள் ஒரு அந்த ஒரு அலை அலை மாதிரி எப்படி போய் வந்தால் இயல்பாகவே அது அப்படி அலை போகிற மாதிரியே இருந்தது. அப்படி அவங்களோட உடம்பை எப்படி இசை சும்மா ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. நாங்கள் கட்டி காத்து இறுக்கி கஷ்டப்பட்டு வச்சுருக்கிற மாதிரியும் அவங்க ஃப்ரீயாக விட்டுருக்குறா. நல்லா இருந்தது. நாங்களும் அப்படி ஃப்ரீயாக விடுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவட பயிற்சியில் கலந்து கொண்டதில்லை.
வந்து இந்த காலை பேஜ் செய்தவே அது நல்லா பிடிச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் நல்ல இந்த உடலுக்கு மாதிரி இந்த நடை இசைவுகள் அதுகள் எல்லாத்தையும் நல்ல இதை பிடிக்கக்கூடிய மாதிரி செய்திருந்தேன். அதெல்லாம் பிடிச்சிருக்கு. மற்ற அந்த பாட்டுக்கெல்லாம் நான் என்ன நடக்க சொல்லிக்கெல்லாம் நான் நடக்க மாட்டேன்னுட்டு இருந்தேனா நானும் என்னை கூப்பிட்டு பிடிச்சி கொண்டே நடக்க வச்சதுக்கு அதெல்லாம் எனக்கு நன்றி நிறைய சந்தோஷமாக கிடந்தது. என்ற உடல்நிலையை பற்றி எனக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. கையை இன்னொரு கையால் தான் தூக்கி மேலே நான் கொண்டு போகிற முறை இருந்தது. நேற்று காலையில் பண்ணின உடற்பயிற்சியில் இருந்து தான் எனக்கே தெரியும் என்ற இந்த கையை தானாகவே அது மேலே போகும், எனக்கு ஏலாமல் இல்லை அது போகுமன்ற விஷயம் நேற்று பண்ணின உடற்பயிற்சியில் இருந்து நான் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. நான் உள்ளே வந்ததுக்கப்புறமா உண்மையாக நல்ல ஒரு இடம், எங்களுக்கு வரலாறுகளும் இருக்குது, அவங்களுக்கு நிறைய பெண்கள் வந்து பயிற்சி பண்ணுற நடத்தின ஒரு இடத்துல எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்றதுக்கும் இதை பார்க்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்றதுக்கும் அப்பால் நாங்கள் இதில் கலந்து கொண்டதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அபிவிருத்தி நிலையத்தில் கலாச்சார குழுவில் பல வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். நாங்கள் இந்த பட்டறைக்கு வர காரணம் எங்களை கல்ச்சுரல் குரூப் சூர்யா கல்ச்சுரல் குரூப்பால் எங்கள் குரூப்பில் இருந்த ஒரு பாதி அளவான பேரை அழைச்சிருந்தவங்க, அது வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க. நாங்கள் நிறைய எதிர்பார்ப்பட வந்த நாங்கள் வித்தியாசமான இங்கே சூர்யாட நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக எதுவும் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து வந்தேன். நான் நாடகம் பற்றிய இதுவும் அதுக்கேற்ற மாதிரியான பயிற்சிகளும் வந்து தருவாங்கன்னு ரொம்பவே நான் எதிர்பார்த்து வந்தேன். நான் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் நினைச்ச மாதிரி நடந்து பயிற்றுவிக்கப்பட்டிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் 3 நாள் ஒரு நாடகத்தை உருவாக்கி கடைசி நாள் நாங்களாக ஒரு வந்திருக்கிற எல்லாருமே ஒரு புது நாடகத்தை அந்த 5வது நாள் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைத்து வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகுதான் நிறைய கலைகள் ஊடாக இந்த பட்டறையை கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங் நாடகம், அதுக்கப்புறம் ஓவியம், நடனம் அந்த இதில் இது புதுசாக இருந்தது எனக்கு இந்த முறை இந்த பட்டறைக்கு வந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பெயிண்ட் கூட எப்படி நாங்கள் எங்களை காட்டுறோம் வெளிப்படுத்துகிறோம் என்ற விஷயங்கள் புதுசாக இருந்தது எனக்கு. அது பாடங்கள் ஊடாக வந்து எப்படி நடக்கிறது என்று சொல்லியும் அதோட அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ரிதம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாமளே வந்து மாற்றிக்கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி செயற்படணும்ன்ற ஒரு அந்த புது விஷயமும் வந்து நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து புதிய விஷயங்கள் நான் நிறைய நான் படிச்சிருக்கேன். எனக்கு இதை பிடிச்சதுன்னு சொன்னால் அந்த நடனம் மூலம் நம்ம உடம்புலையே நிறைய ரிதம் இருக்குது, அதை நாங்கள் அன்றைக்கு தான் கண்டுபிடிச்சோம். நாங்கள் அந்த பாட்டு போகக்குள்ளே நாங்கள் நடையிலேயே அந்த ரிதத்தை கண்டுபிடிச்சி அந்த நடந்தது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து மாளவிகாக்கோட ஓவிய இதில் வந்து ஃபோட்டோஸ் மூலம் அவள் அந்த எங்களோட காட்சிப்படுத்தியிருந்தாவும் ஸோ அதெல்லாம் நாங்கள் அன்றைய தான் நான் புதுசாக படிச்சிருந்தேன். அது புதிய விடயம் கூட எனக்கு இருந்தது.